ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா கிச்சன். நம்ம இப்போ வந்து பிரெட் அல்வா பண்ண போகிறோம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து பால், பிரெட்டு. பிரெட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சர்க்கரை, முந்திரி பருப்பு, கசகசா, ஏலக்காய் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். பேனில் நெய் போட்டாச்சு. நெய்யில் வந்து முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கீழ ஃப்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். முந்திரி பருப்பு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வராது, அதனால் ஸ்லோவில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்மளுக்கு ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு எடுத்தாச்சு. அதில் வந்து கசகசாவும் ஏலக்காய் பொரிச்சு வச்சதும் போட்டாச்சு. இது வந்து நல்லா பொரியிடும். வந்து கசகசா வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த நெய்யில். வெயிட் பண்ணணும் நம்ம அதுவரையும். ஃப்ரெண்ட்ஸ், கசகசா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து காய்ச்சி வச்சுருப்பால பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு அந்த சர்க்கரை நல்லா கரைகிற அளவுக்கு கலக்கி விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த பாலில். இப்போ வந்து நம்ம இதில் பிரெட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் எல்லாம் போட்டாச்சு. பிரெட் வந்து இப்போ நல்லா இந்த பாலில் நல்லா வேகட்டும். பால் நல்லா சுண்டி வந்துட்டோம். சுண்டுற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பால்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம வந்து மசிச்சு விடக்கூடாது. ரொம்ப மசிச்சுட்டோன்னா ரொம்ப கொழ கொழன்னு நல்லா இருக்காது பிரெட்டு நம்ம சாப்பிடும்போது. அதனால் இது போல் தான் இருக்கணும். நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அல்வா பதத்துக்கு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். கிண்டிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து லைட்டாக அடி பிடிக்கிற அது போல் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக, நிறையெல்லாம் விட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலருவோம். மொத்தமாகவும் நெய் விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணும். நம்மளுக்கு பிரெட் அல்வா வந்து இப்போ அல்வா பக்குவத்துக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது போல் நம்ம செஞ்சோம்னா அழகு ஒட்டாத இது போல் சுற்றி வரும் நம்ம வரண்டிக்குள்ளேயே. ப்ளஸ் இது பாருங்கள், நம்ம விட்ட நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு பிரெட் அல்வா. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். முந்திரி பருப்பு நம்ம வறுத்து வச்சுருந்தால அந்த முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட சுவையான பிரெட் அல்வா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.